இப்போ இந்த வீடியோவில் வந்து செவ்வகத்துக்கு வந்து பரப்பளவு சுற்றளவு டயகோனல் இதுக்கான ஃபார்முலா தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பரப்பளவுனா என்னன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஓரளவு சதுரம் கொண்ட பாக்ஸை வந்து எத்தனை அடுக்க முடியும் இந்த செவ்வகத்தில், அதான் பரப்பளவுக்கான ஃபார்முலா. இப்போ அடுக்குவோம். அப்போ இந்த சைடு மூணு அடுக்க முடியும், இந்த சைடு ரெண்டு அடுக்க முடியும், மொத்தம் ஆறு வருது. அதான் இந்த செவ்வகத்தோட பரப்பளவு. அப்போ இந்த செவ்வகத்தோட பரப்பளவு வந்து ஆறு. இந்த ரோவில் மூணு அடுக்க முடியும், காலத்தில் ரெண்டு அடுக்க முடியும். ரோவையும் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா மூணு இன்ட்டு ரெண்டுன்னு வரும். அப்போ மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு. அப்போ பரப்பளவுக்கு ஃபார்முலா பார்ப்போம். ஏரியா ரோ வந்து எல்லுன்னு எடுத்துக்கிட்டோம், காலம் வந்து பின்னு எடுத்துக்கிட்டோம். இதுதான் ஏரியாவோட ஃபார்முலா. அடுத்தது வந்து சுற்றளவு பார்ப்போம், பெரிமீட்டர். இதிலிருந்து இதுவரையிலும் எல்லு, இதிலிருந்து இதுவரையிலும் பி, இதிலிருந்து இதுவரையிலும் எல்லு, இதிலிருந்து இதுவரையிலும் பி. இதில் மொத்தம் ரெண்டு எல்லு இருக்குது, அதே மாதிரி ரெண்டு பி இருக்குது. ரெண்டு காமனாக இருக்குது, அதனால் ரெண்டை காமனாக எடுக்கிறேன். அப்படி காமனாக எடுத்தோம்னா எல் ப்ளஸ் பி. அப்போ பெரிமீட்டருக்கு ஃபார்முலா வந்து டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி. அடுத்து டயகனலுக்கான ஃபார்முலா பார்ப்போம். இந்த ரெக்டாங்கிளில் வந்துட்டு இதுதான் டயகனலு. இதில் நான் இந்த பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்து வரைகிறேன். அப்போ படம் இப்படி வரும். இது வந்து 90 டிகிரி. அப்போ இங்கே வந்து பித்தாகரஸ் தியரத்தை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணோம்னா பெரிய பக்கத்தை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு சின்ன பக்கத்தை ஸ்கொயர் பண்ணி வர்றதுக்கு இது ஈக்குவலாக இருக்கும். அப்போ எல் ஸ்கொயர் இங்கே வரும், இங்கே வந்து பி ஸ்கொயர் வரும். இதிலிருந்து டி கண்டுபிடிச்சோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் டயகோனலுக்கான ஃபார்முலா.